ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோக்ஷிஸ் கிச்சன். இன்றைக்கி என்னென்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக நான் வ்ளாக் எடுக்கிறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வ்ளாக் எடுக்கிறது. அண்ட் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா இது சில டைம் நம்ம வ்ளாக் எடுக்கிறோம் எப்படி வரப்போகுதுன்ற ஒரு பயம் தான். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க என்ன பண்ணுறோம் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் 10:25 ஆக போகுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கேரட்ஸ் கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு வந்து துருகிறோம். ஸோ அல்வாக்கு கேரட் அல்வா பண்ணுறதுக்கு, அப்புறம் முட்டை வேக வச்சிட்ருக்கேன், அப்புறம் அம்மா வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க மாவு, இட்லி மாவு. ஸோ அது அப்புறம் வந்து ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் இன் குஸ்கா முட்டை கிரேவி, அதுக்கப்புறம் அல்வா ரைத்தா, அதுதான் பண்ணுறதா இருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ஆனியன் வந்து குஸ்காக்கு, ரெண்டு ஆனியன் வந்து எக் கிரேவிக்கு, அப்புறம் தக்காளி ரெண்டு வந்து குஸ்காக்கு, அப்புறம் ஒன்றே ஒன்று வந்து கிரேவிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆனியனை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு, அது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா, ஒரு 10 minutes ஊற போட்டிங்கன்னா நம்ம கண் எரியாது கட் பண்ணும் போது. எனக்கு பதிலாக டொமேட்டோ கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி தோல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து தோல் உரிச்சிட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வர எல்லாமே, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாமே நீங்கள் வந்து உப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணுங்கள் எல்லாமே. நீங்கள் கேரட் அல்வாக்கு வந்து 2 teaspoons நெய்யில் வந்து முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டே, அதை காமிக்க முடியலனால. அப்புறம் அதில் கேரட் போடுறாங்க, அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன், குஸ்காக்கு ஸ்லைஸாக வேணும்னு சொன்னாலும் அந்தமாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் சாப்பிங் போர்டும் வேஸ்ட் ஆகிடுச்சு, நைஃபும் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வாங்கலான்னு போகிறப்ப தான் இந்த லாக்டவுன் போட்டுட்டாங்க, நம்மளாம் முடிஞ்ச பிறகு தான் வாங்கணும். இப்போ எல்லாமே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் அது பண்ணுறது வந்து நான் எக் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பொடியாக வேணும், ஸோ அதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ஹெல்ப் பண்ண சொன்னாங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குஸ்கா பண்ணுறதுக்கு ஒரே ஒரு 1 teaspoon கீ, 2 teaspoons ஆயில், பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டோங்க. இதில் 2 பச்சை மிளகா கீரி போட்டால் மாதிரி இருக்கணும், ஸோ அது போட்டலாம். எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே 1 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தக்காளி, அந்த எக் கிரேவிக்கு வந்து தக்காளி அரைச்சி தான் நம்ம போடணும், ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து தக்காளி குஸ்கால தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே 1/2 teaspoon கீ போட்டுக்கிட்டேன். அப்புறம் முட்டையும் வெந்துருச்சு, அதுவும் எடுத்து வைத்தாச்சு. ஸோ இப்போ எக் கிரேவிக்கு 2 teaspoons ஆயில், பட்டை, லெமன் கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஸோ இதெல்லாமே போட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பேஸ்ட் பவுடர் அதெல்லாம் போகும்போதெல்லாம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். பார்த்திங்கன்னா 1 teaspoon மஞ்சள் தூள், 1/2 teaspoon மிளகாய்த்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூளும் போட்டேன், அப்புறம் சாதா மிளகாய்த்தூளும் போட்டேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் நல்லா கலர் கொடுக்கும், பட் அவ்வளோவா காரமாக இருக்காது. இப்போ இங்கே எக் கிரேவியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon, அப்புறம் கருவேப்பிலை ஒரே 1 cup அளவுக்கு, ஸோ அதுப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் குஸ்காவில் வந்து ஒரே 1 tablespoon அளவுக்கு கர்ட் போட்டிருந்தேன், ஸோ அது, அப்புறம் புதினா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் இதுலேயுமே புதினா போட்டுக்கிட்டேன். கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும், ஸோ பால் விட்டு நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ இந்த குஸ்காவில் வந்து அரிசி போட்டுட்டு, ஊற வெட்ட அரிசி, ஸோ அதை போட்டு ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சாதம் வந்து நமக்கு உடஞ்சிடக்கூடாது. அப்புறம் இது நல்லா அங்கே பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா 1 cup ரைஸ்க்கு 1.5 cup வாட்டர், அதுதான் நாங்கள் எடுக்கிற ரேஷியோ. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon மஞ்சள் தூள், தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய்த்தூளும் நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் விசில் வந்து ஒரே 1 whistle விட்டால் போதும், இது வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள்லாம் போட்டோம்ல, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1/2 tablespoons அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அது கொதித்த பிறகு நம்ம முட்டை போட்டுற வேண்டியதாக, அவ்வளோதான் ரெடி ஆகிடும். அண்ட் இதில் வந்து 3 காஷ்யூ நட்டும் 1 tablespoon தயிர் போட்டு அரைச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ முட்டை
வெந்துடுச்சு, இது உடை இது தோல் தட் மீன்ஸ் அந்த ஓடு எடுக்கிறேன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். முட்டையை உடஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் மெதுவாக கீழே உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த தண்ணி கூட எதுவுமே ஃபுல்லாக அப்படி உடச்சிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ இது ஸ்லைஸ் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துற வேண்டியதான். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. இப்போ இந்த கேரட் அல்வா இது வந்து ஒரு 10 minutes நல்லா வெந்த பிறகு, இல்லை ஏலக்காய் 3 ஏலக்காய் நல்லா இடித்து போட்டுட்டு 2 teaspoon அளவுக்கு பாதாம் பவுடர் போட்டுக்கோங்க. ரெடிமேட் மிக்ஸ் இருக்குல்ல, ஸோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே எக் கிரேவியில் வந்து கரம் மசாலா 1/2 teaspoon, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, அண்ட் பிரியாணியும் போட்டுக்கோங்க. இப்போ சக்கரை அப்புறம் 1 teaspoon நெய் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதாக. நம்ம சக்கரை மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகும், அது நல்லா ட்ரைன் ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வேக விட்டுக்கணும். அண்ட் பாதாம் மிக்ஸ் பவுடர் போட்டது வந்து சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும், கலரும் கிடைக்கும். இது எங்கே பார்த்திங்கன்னா ரைத்தாக்கு வந்து ஒரு 2 சின்ன சைஸ் ஆனியனை பொடியாக சாப் பண்ணிவிட்டு அதில் தயிர் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக புதினா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் நேற்றுக்கு தயிர் உர ஊற்றுனேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப திக்காக வந்துருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணியுமே ரெடி. அதை கொஞ்சமாக நெய் விட்டு இறக்கிட வேண்டியதான். அண்ட் இங்கே ஹாட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி, தட் மீன்ஸ் குஸ்கா ரெடி, அப்புறம் ரைத்தா, அப்புறம் கேரட் அல்வா. சூப்பராக இருந்தது கேரட் அல்வா, கடையில் கிடைக்கிற மாதிரி இருந்தது, ஹோட்டல் ஸ்டைல் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எக் கிரேவி சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எதுவுமே சூப்பர் வாசனை, சிக்கன் குருமா மாதிரி இருந்தது, லைக் சிக்கன் கிரேவி மாதிரியே செம்ம டேஸ்ட்டு. அண்ட் இப்போ நான் பிளேட்டில் ரொம்ப ஆர்வமாக போய் செம்ம பசி வர, காலை டிஃபன் இது தான், டிஃபன் இல்லை லைக் இந்த லஞ்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை போட்டு எல்லாமே வச்சுக்கிட்டேன் நான் டக்கு டக்கு டக்குன்னு. திக்காக இருந்தது கர்டு, அல்வா மட்டும் நான் அப்புறமா சாப்பிட்டேன். இதெல்லாமே சாப்பிட்டுட்டு நல்லா இனிப்பாக சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்டேன். அப்புறம் நல்லா உதிரி உதிரியாக தான் இருந்தது, ரைஸு நல்லாவே வந்திருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா அல்வா எடுக்கும் போது ரிவர்ஸ் கேமரா தெரியாமல் வச்சுட்டேன், வேறு மாதிரி வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் சாரி. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆக போகுது. ஸோ நாங்கள் சாப்பிட்டது வந்து 11:35 அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ எல்லாருக்கும் லைட்டாக ஒரு பசி, கொஞ்சம் ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ அதனால் ஒரே ஒரு குக்கும்பர் இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நம்ம உப்பு பெப்பர் போட்டு கொஞ்சமாக லைம் ஜூஸ் போட்டு வந்து நான் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஜார், அதில் வந்து லெமனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து நம்ம எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது இருந்தால் போதும், அப்படியே நம்ம வந்து போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருக்கும் அது, ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும். ஸோ இருந்தால் நான் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு அந்த லைம் ஜூஸ் போட்டு, 1/2 teaspoon அளவுக்கு பெப்பர், கொஞ்சமாக ஏன்னா லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் போதும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அதுவுமே நல்லா சூப்பராக எனர்ஜெட்டிக்காக நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மீடியமாக தானே சாப்பிட்டோம், ரொம்ப ஹெவிலாம் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து ஜில்லன் ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இந்தமாதிரி தான் ஏதாவது தோணிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நன்னாரி ஷர்பத் போட போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதில் ஏற்கனவே ஒரு 15 minutes முன்னாடியே வச்சுருந்தேன். அண்ட் அப்புறம் அதில் வந்து லைம் ஜூஸ் 1/2 teaspoon, அப்புறம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஷர்பத் ஊற்றுக்கோங்க அந்த சிரப்பு. அது பார்த்திங்கன்னா ஹரிமாவோட ப்ராடக்ட் வந்து அவ்வளோவா எனக்கு நல்லா இல்லை, அண்ட் டேஸ்ட்டுமே கம்மி தான். 777 வாங்கினோன்னா செம்ம திக்காக இருக்கும், ப்ளஸ் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹரிமா நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ அதுதான் அது 777 ப்ராண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு 1/2 pinch போட்டுக்கோங்க, அது போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. ஸோ அதே கொஞ்சம் அந்த லைமும் போட்டால் கொஞ்சம் சிரப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது வந்து அப்பா அம்மா என்னோடய சிஸ்டர், ஸோ 3 பேருக்குமே தந்தாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நானுமே எனக்கு லாஸ்ட்டாக நான் எனக்கு போட்டு குடிச்சிட்டேன். ரொம்ப ஜில்லிட்டு இருந்தது வாட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பாய்.